ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இருபத்தி முப்பதாந்தேதி ஓகேவா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் செகண்ட் ஷிஃப்டில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த லைவ் செஷன் இந்த இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மாதிரியே தான் வரக்கூடிய எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க ஸோ அதனால இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஷிஃப்ட் டூ ஆர்ஆர்பி கேட்ட கொஷின்ஸ் ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஸோ எல்லாேருக்கும் இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரை டு ஷேர் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது எங்கே நடக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா ஸோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கே நடக்க போகுது எந்த கொஸின் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஸோ எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது எங்கே நடக்குது அப்படின்னு ஓகேவா ஸோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்னா டோக்கியோ ஓகே ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்க வேண்டியது ஒரு வருஷம் தள்ளி இருபத்தி ஒன்னுல தான் நடக்கு போகுது ஆனால் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோல தான் நடக்கு போகுது ஓகேவா ஸோ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் ரெண்டாவது வந்து ஷார்க் கண்ட்ரிஸ் ஸோ ஷார்க் கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே சார்க் ராமச்சந்திரன் டோக்கியோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஓகே கரெக்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க சார்க் கண்ட்ரிஸ் ஓகே எயிட் கண்ட்ரீஸ் ஸோ சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சார் கண்ட்ரீஸ் எயிட் கண்ட்ரீஸ் ஓகே ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா நேபாள் ஸோ அதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஓகே சுவாமிநாதன் எம் எம்பிபிஎஸ் பெயின்னு சொல்லியிருக்கீங்க கரெக்ட் ஓகே ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம பே பெயின் அப்படின்னு சொல்லலாம் பிஏஎன் அப்படின்னு ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ எம்பிபிஎஸ் படிக்கிறது ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாமம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நாமம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது தேர்ட் கொஷனுக்கு போகலாம் நம்ம ஸோ தேர்ட் கொஷின் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஓகே பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் ஓகே யார் அப்படின்னு சொல்லுங்க ஸோ என் கே சிங் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஸோ ஆன்சர் என்னன்னா என் கே சிங் ஓகே ஸோ அடுத்தது போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ்லாம் கேட்குறாங்க முக்கியமான ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓகேவா ஸோ அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிங்க ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகே மார்க் சகர்பர்ட் அடுத்த கொ போகலாம் சீட்ஸ் இன் ராஜ்யசபா ஓகே சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லுங்க லிட்ரஸி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குதா சுவாமிநாதன் சொல்லிருக்கீங்க ஓகே ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம் ஸ்டேட் அப்படின்னா அது கேரளா ஓகே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் ஸோ ராஜ்யசபா சீட்டு வந்து டூ ஃபிஃப்டி ஓகே இரநூத்தி ஐம்பது சீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு வந்து எம்எல்ஏ அவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அது வந்து நியமிப்பாங்க ஓகேவா ரெண்டு தே சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா 250 சோ அதே போல ஹையஸ்ட் லிட்டரசி ஸ்டேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஓகே சோ அடுத்த கொஸ்டின் போகலாம் அதுக்கு அடுத்து வந்து மீத்தேன் மீத்தேன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஓகேவா வேதி வாய்ப்பாடு

மெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஓகேவா அது வந்து எந்த பார்ட்ல வருது கேட்கிறாங்க ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்

அதே போல் இப்போ அடிப்படை உரிமைகள் கேட்டாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படி இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு கேட்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்தது ஸோ குச்சிப்புடி நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஓகே ஸ்டேட் சோ குச்சிப்பொடி நடம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது குச்சிப்புடி டான்ஸ் ஓகே சோ அடுத்த கொஸ்டின் வந்து காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷனுடைய லீடர் ஓகேவா யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏபி ஏபின்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிங்க ஆந்திர பிரதேஷ் தான் ஓகேவா ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆந்திரா ஆந்திர பிரதேசம் ஸோ முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் சோ யாருன்னு சொல்லுங்க அடுத்தது வந்து தாஜ்மஹால் எப்போ கட்டி முடிச்சாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா

Newton is நியூட்டன் இஸ் for... okay ஃபார் the unit of நியூட்டன் எதனுடைய எதுனா ஓகே நியூட்டன் இதனுடைய அளவு விசை ஓகே முக்கியமாக விசை அப்புறம் அது இல்லாமல் எடை அதுக்கும் வரும் ஓகேவா எடை எடைனாண்ணா வெயிட் சரியா ஸோ விசைன்றது ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வெயிட் இதுக்கெலாம் வந்து என்னென்னா யூனிட் வந்து நியூட்டன் ஓகேவா சுவாமிநாதன் ஃபர்ஸ்ட் ஆரியபட்டான் செவன்டீன் செவன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஓகே அடுத்து வந்து பதிமூணாவது கொஸ்டின் ஸோ சேட்டலைட் அதுதான் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆஃப் இந்தியா ஸோ அது எப்போ அனுப்புனாங்க அப்படின்றது ஓகே நைன்டீன் செவன்டி ஃபைவ் சார் ஓகே முதல் செயற்கைக்கோள் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாறியப்பட்டா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் வந்து ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல தான் வந்து அதை அனுப்பிச்சாங்க முத முதலாக நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தான் இஸ்ரோவே ஆரம்பித்தாங்க ஸோ கொஞ்சம் நாள் கழித்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் இந்த சேட்டலைட்டு வந்து அனுப்புனாங்க ஓகேவா ஸோ அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் போயிடலாம் ஸோ க்ளீனஸ்ட் சிட்டி கிளீனஸ்ட் சிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூய்மையான நகரம் கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்க அடுத்து வந்து கியூபாய்டு சம்மா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா கியூபாய்டினா கண்சம் ஓகே ஒரு கியூபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸஸ் வந்து எயிட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்டாக குறைக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்படி குறைச்சாங்கன்னா அதனுடைய வால்யூம் என்ன அப்படின்னு நியூ வால்யூம் லென்த்து பிரெத்து ஹைட் ஸோ கிளீன் சிட்டி வந்து இந்தூர் ஓகே இந்தூர் மத்திய பிரதேசம் கரெக்ட் ஆ ஸோ அடுத்தது வேற ஸ்கீமில் வந்து பேட்டி பச்சோ ஸ்கீம் அது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அது எது சம்பந்தமானது அப்படின்னு ஓகேவா பேட்டி பச்சோ த்ரீ செவன்டி எயிட் ஓகே யார் ஆன்சர் பண்ணிருக்கீங்க த்ரீ செவன்டி எயிட் ஹரிஷ் ஓகே கரெக்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த் பிரத்து ஹைட் வந்து ஒன் பை தேர்ட் குறைச்சிருக்காங்க ஸோ அப்போ ஒன்லி ஒன்றும் ஆல் டிவைட் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க த்ரீயால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இதுக்கு சிக்ஸ் இதுக்கு வந்து செவன் கிடைக்கும் இதுக்கு வந்து நைன் கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ வால்யூம்ன்றது நமக்கு தெரியும் ஓகே வால்யூம் ஈக்குவல் டு லெங்க்ன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட் ஸோ அப்போ சிக்ஸ் இன்ட்டு செவன் இன்ட்டு நைன் ஸோ என்ன வரும் அப்படின்னா த்ரீ செவன்ட்டி எயிட் ஓகே ஸோ பேட்டி பச்சோ பேட்டி பாதோ வந்து என்ன கேர்ள் சைல்டு வந்து அதுக்காக கொண்டு வந்தது ஓகே கேர்ள் சைல்ட்ஸ் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகே பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பெண் குழந்தைகள் ஓகேவா ஸோ அடுத்தது தி பேச்சிலர் வெட்டிங் பாத வி ஸ்டார்ட் பத்தவட்ட ஓகே ஸோ அடுத்த கொஷனுக்கு போகலாம் ஸோ காஸ் ட்வெண்ட்டி காஸ் ஃபார்ட்டி காஸ் எயிட்டி ஈக்குவல் டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ பேட்டி பச்சோ பேட்டி பாதோ ஸ்டார்ட்டர்ட் ஓகே அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இந்த பேட்டி பச்சோ பேட்டி பாதோ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில ஹரியானால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அடுத்த குஷின் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கண்ட்ரி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்தது வந்து காதர் கட்சி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே காதர் பார்ட்டி லாலா கராத்தியால் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால் ஓகேவா ஸோ லாலா ஹர்தயால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு காதர்

அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா ஒன் நைன்டி ஓகே அடுத்தது வந்து இருபது ஓகே இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க எக்ஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் போர் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் நைன்டி ஃபோர் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் யூஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஓகேவா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஓகே எத்தனை நாடுகளுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கண்ட்ரிஸ் ஓகே ஃபைவ் கண்ட்ரிஸ் தான் இருக்கிறாங்க ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா யூகே இங்கிலாந்து அப்புறம் ரஷ்யா அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அப்புறம் யுஎஸ்ஏ ஓகே ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் இருக்குது ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீட்டோ பவர் அப்படின்ற பவர் இருக்குது ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் வந்து அதை நிராகரிக்க முடியும் ஓகேவா ஸோ யாராவது ஒருத்தவங்க ஒத்துக்கலனா கூட முக்கியமான நடவடிக்கைகளை வந்து தடுக்க முடியும் ஓகேவா இதெல்லாம் முடியாது அப்படின்னு இது இந்த கண்ட்ரிஸில் யாராவது ஒருத்தங்க சொன்னால் கூட அது என்ன அப்படின்னா அந்த செயலை செய்ய முடியாத பேர் தான் வந்து வீட்டோ பவர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஓகேவா தான் இந்தியா வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஓகே சுவாமிநாதன் சொல்லியிருக்கீங்க பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரி இந்தியா வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் ஓகே பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா ஸோ நாட்டில்

அடுத்தது அடுத்த கொ போலாம் து என்ன அப்படின் வந்து இருக்கக்கூடிய கோஸ்டல் ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிடரிஸ் ஓகே கடற்கரை உள்ள மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் இதனுடைய எண்ணிக்கை என்ன எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அடுத்த கொ வந்து ஓகே ராபர்ட் குக் கண்டுபிடிச்சார் கேக்குறாங்க ராபர்ட் குக் வந்து எதை கண்டுபிடித்தார் ஓகே ராபர்ட் ஹூக் வந்து எதை கண்டுபிடிச்சார் ஸோ இந்த இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின்க்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் ஸோ மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாநிலங்கள் வந்து கடற்கரையை வச்சிருக்கு அதே போல் யூனியன் பிரதேசங்களில் நாலு யூனியன் பிரதேசம் வந்து கடற்கரை வச்சு மொத்தம் வந்து பதிமூணு ஓகேவா ஸோ ராபர்ட் ஹூக் எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஓகேவா செல்லை வந்து கண்டுபிடிச்சார் ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் बैक्टीरिया okay. के यार बैक्टीरिया के कंट्रीब्यूटर को डिस्कवर ஓகே ஓகே அடுத்த சுவாமிநாதன் தீம் ஆஃப் என்விரான்மெண்ட் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது கேட்டிருக்காங்க ஓகே கிளைமேட் ஆக்ஷன் ஸோ எகெயின் வந்து தீம் ஆஃப் என்விரான்மெண்ட் டே கேட்டிருக்காங்க ஓகே சோ உலக சுற்றுச்சூழல் தினம் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே பாக்டீரியா கண்டுபிடித்து யார் அப்படின்னா ஆண்டன் வான் லுவன் ஹுக் ஓகே ஹூ டிஸ்கவர்ட் பாக்டீரியா ஆண்டன் வான் லுவன் హూక్ ఓకేవా సో రాబర్ట్ హూక్ ఆంటన్ వన్ లూన్ హూక్ సో ఇంగేళ్ళా కండిప మనం చదివించుకుందాం ఓకే இந்த சுற்றுச்சூழல் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன கிளைமேட் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது தான் கருப்பொருள் ஓகே இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூன் நைன்த் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஓகே சின்னம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் Who discovered vaccine for smallpox? பேருதான் பேர் தான் ஸ்மால் பாக்ஸ் பட் நிறைய பேரை வந்து ஒரு காலத்தில் கொண்டுட்டு இருந்துச்சு ஓகே சும்மா ரொம்ப டேஞ்சரான டிசீஸ் ஓகே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜன்னர் ஓகே போகலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டமாலஜி அப்படின்றது எதை பற்றிய ஸ்டடிஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க புரியல ஷேக் ஓகே ஓகே எட்வர்ட் ஜென்னர் இருபத்தஞ்சு என்ன பொருள் சார் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு என்விரான்மெண்ட் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க இல்லையா சோ அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு தீம் தீம்னா அந்த வருஷத்துக்கு என்ன செயல்பாடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருள் அதை எதை நோக்கிய அந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தீம் வச்சுருப்பாங்க கருப்பொருள் ஓகேவா ஸோ அதை நோக்கி செயல்படுவாங்க அது இதை இந்த வருஷம் என்னென்னா கிளைமேட் ஆக்ஷன் அதுதான் அதுக்கு இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் ஓகேவா தீம் கிளைமேட் ஆக்ஷன் கிளைமேட் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்லாம் நடக்குது இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அதுக்கான அந்த கருப்பொருள் சரியா ஸோ சின்னமைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் வந்து எட்வர்ட் ஜன்னர் ஓகே அடுத்தது என்டமாலஜி அப்படின்றது எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஆசிக் சோ பூச்சிகள் தான் ஓகேவா இன்செக்ட்ஸ் ஓகே பூச்சிகள் பற்றிய படிப்புக்கு தான் என்டமாலஜி அப்படின்னு பேர் ஓகே சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓஎல்இடி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டு ஓகே ஓஎல்இடி ஃபுல் ஃபார்ம் சோ சுபாராம்சதன் கணேஷ் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க போச்சுகல் அப்படின்னு ஓகே சோ ஓஎல்இ டி அப்படின்னா என்னன்னா िक्लाटमेटिंग डयट ओकेटरी आर्गन சாமிநாதன் சொல்றீங்க புரியல சோ அடுத்தது ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமிநாதன் அது கேட்டிருக்காங்களா ரெஸ்பெர்ட் ட்ரச்சியா எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரெச்சியா அப்படின்றது வந்து தொண்டை பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதை தான் ட்ரெச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட்டர் அப்டியேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஆமாம் கம்ப்யூட்டர் அப்டியேஷன்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஓகே ட்ரச்சியான்னா நம்மளுடைய மூச்சு குழல் வந்து ரெண்டா பிரியது இல்லைங்களா போயிட்டு ஸோ அந்த பகுதியை தான் வந்து ட்ரச்சியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எயிட் இது வந்து செவன்டி டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவன் தேர்ட்டி டூ என்ன வரும் கேட்டிருக்காங்க ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் கொஸ்டின் நினைக்கிறேன் முப்பதாவது கொஸ்டின் நம்ம போகலாம் ஆப்டிக்கல் லைட் எமிட்டிங் டைவேர்ட் வராதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க

ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கமா ஃபோர்டீன் கமா டுவெண்ட்டி எயிட் எயிட் இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஒன் அதாவது இதனுடைய மி மே ஸோ அடுத்தது வந்து பரதநாட்டியம் சம்பந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாடு ஓகேவா பரதநாட்டியம் <clears throat> 84 ஃபோர் ஆன்சர் சொல்லிருக்கீங்க எல்சிஎம் நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் எயிட்டி ஃபோர் ஓகேவா எண்பத்தி நாலு தான் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் நான் போகலாம் முப்பத்தி ரெண்டு ஓகே சுண்ணாம்பு நோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஆல்ரெடி இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க Formula of length ஓகே ஃபார்ம் சுண்ணாம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ லைம் ஸ்டோன் ஸோ லைம் ஸ்டோனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு ஓகே சுண்ணாம்பு கட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே லைம்ஸ்டோன் ஸோ முப்பத்தி மூணு இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ சிஓ த்ரீ சிஎஸ்சிஓ கால்சியம் கார்பனேட் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் இது சுண்ணாம்புக்கல்னு நோட் பண்ணீங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து இந்த பரதநாட்டியம் சம்மந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இயரில் வந்து தமிழ்நாட்டினுடைய டான்ஸ் அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க ஓகேவா ஸோ டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினம் பத்தி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் தினம் என்வரான்மெண்ட் டே வேர்ல்ட் என்வரான்மெண்ட் ஏற்கனவே தான் ஓகேவா ஸோ டக்குன்னு சொல்லுங்க அடுத்தது ஸ்வச் பாரத் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்வச் பாரத் இதனுடைய இலக்கா எந்த இயர் வந்து எந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படி ஓகேவா ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ ஓடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓபன் அதாவது திறந்த வெளியில் மலம் கழுத்தலை நிப்பாட்டுறது ஓகேவா அது இல்லாத நாடா மாற்றுறது ஓகே இல்லாத நாடு ஓகே இதனுடைய டார்கெட் இலக்கு என்ன எந்த ஆண்டு ஓகே டார்கெட் இயர் என்னன்னு சொல்லுங்கள் ஓகேவா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது

ஸோ ஃபார்ட்டி நைன் ஹேஷ் செவன் ஒய் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபோர் டாலர் த்ரீ ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் அப்படின்றது வந்து மைனஸை டினோட் பண்ணுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் அப்படின்றது வந்து ப்ளஸை டினோட் பண்ணுது அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிலிகேஷனை டினோட் பண்ணுது ஸோ அடுத்து ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனை டினோட் பண்ணுது ஓகே ஸோ அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஹேஷ் அப்படின்றது மைனஸ் டாலருன்றது ப்ளஸ் இந்த ஒய் அப்படின்றது வந்து எக்ஸ் ஸ்டார் அப்படின்றது வந்து டிவிஷன் ஓகே அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்குறாங்க நோட் பண்ணிக்கங்க

ஸோ ஃபார்ட்டி நைன் ஹேஷுக்கு பதிலாக மைனஸ் செவன் இந்த ஒய்க்கு பதிலாக எட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஸ்டாருக்கு பதிலாக டிவிஷன் அதுக்கப்புறம் ஃபோர் டாலருக்கு பதிலாக ப்ளஸ் த்ரீ ஓகேவா ஸோ அப்போ இங்கே வந்து முதல்ல வந்து டிவிஷன் பண்ணனும் ஸோ இதுக்கு என்ன வரும்னா ஃபைவ் ஓகேவா ஸோ செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஓகேவா அப்போ என்ன வரும் 52 டூ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் வந்து ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணும் ஓகே ஸோ பார்ட் மாஸ் அப்படின்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் ஓகேவா ஓகே ரிபோசம்ஸ் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஓகேவா புரத தொழிற்சாலை ஓகே ஆஃப் புரோட்டீன் ஓகே அடுத்தது வந்து கொஸ்டின் போகலாம் விட்டமின் பி டூ கேட்டிருக்காங்களா ஓகே அதனுடைய நேம் கேட்டுருக்காங்களா அதனால் ஏற்படக்கூடிய டிசீஸ் கேட்டிருக்காங்களான்னு தெரியல ஸோ வைட்டமின் பி டுவெல் பி டூ டிசீஸ் காஸ்ட் பை விட்டமின் பி டூ சாரி ஆப்சன்ஸ் ஆஃப் விட்டமின் பி டூ ஓகேவா ஸோ அதனுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரிபோ ஓகேவா ஸோ டம் இன் பி டூ வந்து பார்த்திங்கன்னா ரிபோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ரெட்டி ஷை கிராங்கிங் ஆஃப் ஸ்கின் வாய்ப்புன் அதெல்லாம் ஏற்படக்கூடியது விட்டமின் பி டூனால ஓகே சிஆர்டி அப்படின்னா என்னென்ன அதனுடைய விரிவாக்கம் என்னென்னு சொல்லுங்கள் சிஆர்டி ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒன்று ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிக்கங்க ஓகேவா ஸோ சிஆர்டின்றது வந்து கேத்த கேத்தூட் ரே டியூப் ஓகே ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சொன்னோம்ன கொஷின்ஸ்லாம் இதில் வரல ஓகே ஆமாம் சிஆர்டி தான் நான் ஸோ இது கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஓகே எல்சிடி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுங்க எல்இடினா என்ன எல்சிடினா என்ன ஸோ அது ஓகே அப்ரிவியேஷன் எந்த இப்போ இதை பார்த்து சார் படிக்கணும் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கம்ப்யூட்டர் சம்மந்தமான அப்ரிவேஷன்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் ஓகே கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க சரியா ஸோ அடுத்தது வந்து த்ரீ நைன் செவன்டீன் ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரை டு ஆன்சர் ஸோ அடுத்தது வந்து நோபல் ப்ரைஸ் எத்தனை ஃபீல்டில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீல்டு ஓகேவா ஸோ ஃபார்ட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெல் டுவெண்ட்டி ஐ திங்க் இது ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை சேம் கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்களான்னு தெரியல ஆ டென் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க எனக்கு அடுத்த ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு கொஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடை கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒன் ஃபோர் த்ரீ கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஆப்போசிட் டூ ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒன்றுக்கு எதிர்பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு ஓகே ஸோ தேர்ட்டி நைன்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ தேர்ட்டி நைன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்சஸ் வச்சு பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு வந்து சிக்ஸு ஓகே இதுக்கு வந்து எயிட் அடுத்து என்ன வருவாங்க சிக்ஸ் எயிட்னா டென்னு தான் வரும் ஓகே ஸோ அப்போ டுவெண்ட்டி செவன் தான் ஆன்சர் இதுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் ஆன்சர் ஸோ அடுத்தது வந்து இந்த கொஷின் டென் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஃபோர் வருது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் வருது ஓகே ஸோ அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வருது ஓகே இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போ அடு இதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரும் ஓகே ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் வரும் ஓகே ஏன்னா இதெல்லாமே ஸ்கொயர்ஸ் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் அடுத்து சிக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் சிக்ஸ் ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா நூறு ஓகே நூறு தான் ஆன்சர் ஸோ நூறுன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பாலசுப்ரமணியன் சுரேஷ்குமார் அதுக்கப்புறம் சிவக்குமார் ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்போசிட் டு ஒன் இது என்னன்னு கண்டுபிடிங்க ஒன்றுக்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு ஓகே ஒரு பகடை ஆறு பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் காமனாக வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு அதே இது இதுலையும் இருக்குது ஓகேப்பா அந்த நாலு மூணு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன வரும்னா ஆப்போசிட்டில் வந்து ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ மற்ற ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் ஓகே ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா ஃபைவ் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொஸின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மற்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ஸ் தான் ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க ஓகே ஓகே ஸோ கம்ப்யூட்டர் சம்பந்தமா நாம கேema நம்ம தெரிஞ்சுகிட்டு இருக்கேனா கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து အဒီမာ கேတிட்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஷார்ட்கட் இப்போ கம்ப்யூட்டரில் ஒரே ஷார்ட் கட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஷார்ட்கட் அல்லது ஃபங்க்ஷன் கீஸ் அது ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் எஃப் ஒன் அப்படின்னா ஹெல்ப் ஓகேவா எஃப் டூ அது வந்து ரீநேம் ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எழுத்துணும் ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் த்ரீ அப்படின்னா சர்ச்சிங் ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஃபோர் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஃபோர் அப்படின்னா என்ன வரும்னா க்ளோஸ் பண்ணுறது ஓகேவா ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை சிஸ்டத்தையே ஷட் டவுன் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் பண்ணலாம் கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் ஃபோர் ஓகே ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அடுத்து எஃப் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் எஃப் சிக்ஸ் வச்சு வந்தீங்கன்னா அண்ட்ரஸ் துவார் வரும் எஃப் செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர் அதாவது ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது ஓகேவா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது எயிட் வந்து பூட்டிங் எஃப் நைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நைன் எஃப் டென் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை தானே டிக்ரீஸ் பண்ணுறது ஓகேவா எஃப் டென் வந்து பார்த்திங்கன்னா மெனூபார் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகே அதே போல் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேறு என்னென்னலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஆர்டி எல்சிடி அதுக்கப்புறம் எல்இடி அப்புறம் பிளாஸ்மா ஸோ இதெல்லாம் என்ன இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ப்ரோ ஐம் தமிழ் மீடியம் லூசண்ட் இங்கிலீஷ் புக் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க லூசன் படிக்கலாம் தமிழ் மீடியம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஓகே மற்றபடி நீங்கள் சமைச்சர்கழி புக்ஸ் படிக்கிறதாலே போதும் ஓகேவா எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் அண்டு சமைச்சர்கழி இப்போ புக்ஸ் வந்து என்சிஆர்டி புக்ஸை விட நம்ம ஸ்டாண்டர்டாகவே இருக்குது ஓகே ஸோ எல்சிடினா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ஓகே ஸோ இந்த லைவில் நம்ம கூட ஜாயின் பண்ண உதயகுமார் அருண்குமார் மகேஷ் சுரேஷ்குமார் பாலசுப்ரமணியம் சிவகுமார் அதுக்கப்புறம் சாருமதி மகேஷ் சிவகுமார் திரும்பவும் பாஸ்கர் சுவாமிநாதன் கணேஷ் வெங்கட் சங்கர் அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவேக் அருண்குமார் ஸோ எல்லாருக்கும் வந்து ஆஷிக் ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஆல் ஓகே ஸோ இன்ஸ்டியூட்னுடைய செவன்த் இனாகுரல் ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடக்குது ஓகேவா ஓகே ஸோ இந்த இனாக்ரல் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அப்டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இன் ஆல் கோர்சஸ் ஸோ கொடுக்குறோம் ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஷ் கோர்ஸ் ஓகேவா அதாவது வீடியோ கோர்ஸ் ஓகே அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇ சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏசிஐஓ அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஸோ இதெல்லாமே கோர்சஸ் இருக்கோம் ஆன்லைன் கோர்சஸ் ஸோ இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிஆர்பி ஆர் டிஎன்இபி ஏஇ பாலிடெக்னிக் லெக்சரர் ஸோ இந்த மாதிரியான கோர்சஸும் இருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் அப்புறம் ட்ரிபிள் இ ஸோ இதுக்கெல்லாமே வந்து கிளாஸஸ் வந்து நாங்கள் கண்டெக்ட் இருக்கோம் ஸோ இதெல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க ஸோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் ஸோ இதுக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே கால் ஆர் வாட்ஸ்அப் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஸோ தேங்க்யூ ஸோ ஐம் ஏ ஃபேன் ஆஃப் இயர் இன்ஸ்டியூஷன் சார் ஸோ மை டாடர் ஃபார் மை டாட்டர் ஓன்லி ஓகே ஸோ கண்டிப்பாக வெற்றி கல்வி மையம் ஸோ தேங்க்யூ உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு மார்னிங் டுவெல் ஓ கிளாக் Ok, vai. Well, thank you.